தரம் இரண்டு சைவநெறிக்குரிய வினாவிடைகளை நாங்கள் பார்ப்போம். சரியா பிள்ளையர், வாருங்கள் வினாக்களுக்கு செல்வோம். செயல் ஒன்று, சரியான விடையின் கீழ் கோடிடுவோம். சரியா பாருங்க பிள்ளையர், சரியான விடையின் கீழ் கோடிட போறோம். இப்ப நாங்க முதலாவது கேள்வியை பாருங்க. முதலாவது வினா, முருகனின் கையில் இருப்பது என்ன பிள்ளையர்? முருகனின் கையில் இருப்பது. பாருங்க இரண்டு படங்கள் எங்களுக்கு தந்திருக்குது. என்ன முதலாவத பாருங்க, என்ன தந்திருக்குது? வேல். என்ன இரண்டாவத பாருங்க, என்ன தந்திருக்குது? சூலம். என்ன அப்ப இதுல எது சரியான விடை பாருங்க? வேல் வருமோ? ஓம். என்ன ஏ, வேல் தான் முருகன் வைத்திருக்கிறார். என்ன வேல் முருகா? என்ன அந்த பாடலாம் இருக்குல்ல, அதே வரவெல்லாம். அடுத்த பாருங்க, சூலம். இது யார் வச்சிருக்கிறது? சிவபெருமான். அப்ப இது புள்ளியல் சரி, இதுதான் சரி. என்ன இரண்டாவது பாருங்க, ஆத்திசூடியை இயற்றியவர். என்ன ஆத்திசூடியை இயற்றியவர் பாருங்க? இரண்டு பேர்த்த படம் தந்திருக்குது. முதலாவது ஆறு, திருவள்ளுவர். என்ன அடுத்ததாறு, ஔவைப்பாட்டி. என்ன அப்ப ஆத்திசூடியை யார் இயற்றியது? திருவள்ளுவரா ஔவைப்பாட்டியா? திருவள்ளுவர் என்ன இயற்றினவர்? திருக்குறள். என்ன அப்ப யாரு ஆத்திசூடியை இயற்றினது? ஔவையார். எது பிள்ளையர் சரி, ஔவைப்பாட்டி. என்ன அடுத்தது பாரு, மூன்றாவது கேள்வி, முதல் வணக்கத்துக்குரியவர் யார்? என்ன முதல் வணக்கத்துக்குரியவர்? இது பாருங்க, முதலாவது யாற்ற படம் தந்திருக்குது, பிள்ளையார். என்ன அடுத்தது ஆற்ற படம் தந்திருக்குது? சிவபெருமார். அப்ப முதல் வணக்கத்துக்குரியவர் யாரு? நாங்கள் என்ன காரியம் செய்கிறது என்றாலும் முதலில் ஒரு ஆளை நாங்கள் கும்பிடுவோம். என்ன கும்பிட்டுத்தான் எந்த காரியமும் செய்வோம். என்ன அப்ப அவர் ஆறு, சிவபெருமானா பிள்ளையாரா? பிள்ளையார். என்ன சிவபெருமான் முழுங்குதல் கடவுள். என்ன அப்ப முதல் வணக்கத்துக்குரியவர் பிள்ளையார். என்ன அப்ப நாங்கள் பிள்ளையாருக்கு கீழே கோடு போட வேணும். சரியா பிள்ளையர்? அடுத்தது பாருங்க, முழு முதற் கடவுள் பாருங்க. முழு முதல் கடவுள் யார்? சிவபெருமானா முருகனா? யாத்த படம் அடுத்து தந்திருக்குது? முருகன்ற படம் தந்திருக்கு. என்ன முதலாவது ஆருடைய படம் தந்திருக்குது? சிவபெருமானுடைய படம் தந்திருக்கு. அப்ப யார் முழு முதற் கடவுள்? சிவபெருமான். என்ன சரியா பிள்ளையார்? அடுத்த வினாவுக்கு நாங்கள் போவோம். ஐந்தாவது பாருங்க, சிவ சின்னங்களில் ஒன்று. என்ன சிவ சின்னங்களில் ஒன்று? பாருங்க, உடுக்கின்ற படம் ஒன்று தந்திருக்குது. அது என்னது? இரண்டாவது படம் உருத்திராக்கம். என்ன அப்ப இரண்டிலையுமே எது எங்களுக்கு சரியானது? உடுக்கா உருத்திராக்கமா?
उरुत्तिराकम वाहन पड़ते अवधान मुरुगन सरिया पिलया शिवपेरुमान सरी पसिमे இறைவன் படைத்தத எல்லாரையும்தானே என்ன அப்ப எல்லா உயிர்களையும் நாங்கள் என்ன செய்ய வேணும் அன்பு காட்ட வேணும் சரியா அப்ப எல்லா உயிர்கள் மீதும் அன்பு காட்ட வேண்டும் சரியா பிள்ளையா சரி என்ன சரி அடுத்த விழா பாருங்க பிள்ளைகள் திருக்கேதீச்சரம் ஜாழ்ப்பாணத்தில் உள்ளது சரியா பிழையா திருக்கேதீச்சரம் எங்க இருக்குது மன்னார் மாதோட்டத்தில என்ன அப்ப இங்க என்னன்னு போட்டுருக்கு பாருங்க திருக்கேதீச்சரம் ஜாழ்ப்பாணத்தில் உள்ளதுன்னு இருக்குது சரியா பிழையா பிழை என்ன பிள்ளையா
நாங்கள் அடுத்த வினாவுக்கு போவோம். செயல் மூன்று, பொருத்தமானவற்றை இணைப்போம். செயல் மூன்று, பொருத்தமானவற்றை இணைப்போம். எங்களுக்கு இரண்டு பக்கமும் கேள்விகளும் விடைகளும் இருக்கு. அப்ப நாங்கள் சரியானவற்றை பொருத்தமானவற்றை இணைக்க வேண்டும். சரியா? முதலாவது பாருங்க, புதுவரிடம். அப்ப இந்த புதுவரிடத்துக்கு பொருத்தமாக இங்க விடைகள் என்ன இருக்குதுன்னு பாடணம், பிள்ளையார், நமசிவாய, மருத்து நீர், விபூதி, மன்னார் மாதோட்டம். அப்ப இந்த புதுவரிடத்துக்கு அங்க பொருத்தமாக என்ன பிள்ளைகள் இருக்குது? புதுவரிடத்துல நாங்கள் செய்கின்ற முக்கியமான ஒரு விடயம் என்ன? மருத்து நீர் வைத்து நீராடுறது என்ன எங்களுடைய பாரம்பரியம், மரபு என்ன? அப்ப மருத்து நீர் வைத்து நீராடுதல் தான் இந்த புதுவரிடத்துக்கு வரும் என்ன பிள்ளைகள். அப்ப என்ன மருத்து நீர் வைத்து நீராடுதல்? அப்ப மருத்து நீர். சரியா பிள்ளைகள்? அடுத்து பாருங்க இரண்டாவது, சிவசின்னம். பாருங்க முதலாவது தோரணம், அடுத்தது பிள்ளையார், நமசிவாய, விபூதி, மன்னார் மாதோட்டம். இது பிள்ளைகள் சரி. சிவசின்னம், விபூதி என்ன? சிவசின்னங்களில் ஒன்று என்ன பிள்ளையாய்? விபூதி. தெரியாது. அடுத்தது குருத்தோலை என்ன? அப்ப குருத்தோலையில நாங்கள் என்ன செய்யறோம் பார்ப்போம். விடை அங்கே தோரணம், பிள்ளையார், நமசிவாய, மன்னார் மாதோட்டம். எது பிள்ளைகள் வருங்கள? தோரணம் என்ன? குருத்தோலையெல்லாம் நாங்கள் என்ன செய்யறோம்? நாங்கள் தோரணம் எல்லாம் கட்டுறாங்கள் என்ன? அப்ப எது பிள்ளைகள் சரி? தோரணம். சரியோ? விளங்கிட்டா பிள்ளைகள்? அடுத்தது பார்த்தோம் அருகம்புல் என்ன? அருகம்புல் பாருங்க, பிள்ளையார், நமசிவாய, மன்னார் மாதோட்டம். எது பிள்ளைகள் வரும்? அருகம்புல். பிள்ளையார் எல்லாம் பிடிச்சு நாங்கள் அருகம்புல்ல வச்சு எல்லாம் கும்பிடுவோம் தெரியுமா? அப்ப என்ன பிள்ளைகள் அங்க வரும்? அருகம்புல்லுக்கு பிள்ளையார். என்ன பிள்ளையாய்? பிள்ளையார். சரியா பிள்ளையாய்? அடுத்த திருக்கேதீச்சரம் அங்க பாருங்க, நமசிவாய இருக்குது, மன்னார் மாதோட்டம் இருக்குது. என்ன பெரும் பிள்ளைகள்? நாங்கள் ஏற்கனவே பார்த்தனாங்கள என்ன இது? திருக்கேதீச்சரம் மன்னார் மாதோட்டத்தில் இருக்கின்ற அமைந்திருக்குது. அப்ப எது பிள்ளைகள் சரி? மன்னார் மாதோட்டம். எதுக்கு? திருக்கேதீச்சரத்துக்கு. அடுத்தது பாருங்க, திருவைந்தெழுத்து. நாம சிவாய என்ன? அப்ப எது பிள்ளைகள் வருங்களுக்கு? நமசிவாய. திருவைந்தளத்து என்ன பிள்ளையாய்? நமசிவாய. சரியா பிள்ளைகள்? விளங்கிட்டுதோ இது? ஓகே, நாங்கள் அடுத்த செயலுக்கு போவோம். செயல் நான்கு பாருங்க பிள்ளையாய், சரியான விடையினை தெரிவு
இடைவெளி நிரப்புவோம். என்ன பிள்ளைய பாருங்க, சரியான விடையினை தெரிவு செய்து இடைவெளி நிரப்ப வேணும். என்ன பாருங்க, உங்களுக்கு விடைகள் தந்திருக்கிறேன் பாருங்க. கைகூப்பி, மோதகம், தேவாரம், விளக்கு, சிவசிவ, பெரியோர். சரியா, இவ்வளவும் எங்களுக்கு விடை தந்திருக்கணும். நாங்கள் இனி வினாக்கு போவோம். முதலாவது வினா பார்ப்போம். தினமும் கூறு பாடுவோம். என்ன இதுல வரும், கைகூப்பி வருமா, மோதகம் வருமா, தேவாரம் வருமா, விளக்கு வருமா, சிவசிவ வருமா, பெரியோர் வருமா? என்ன செய்வோம் நாங்கள் தினமும்? தேவாரம் பாடுவோம். என்ன தினமும் தேவாரம் பாடுவோம். தேவாரம். சரியா பிள்ளைகள், அடுத்த வினா கீறு என்று சொல்லி திருநூறு பூசுவோம். நாங்கள் திருநூறு பூசும் போது என்ன சொல்லுவோம்? சிவ 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 சிவன்னு சொல்லி சொல்லி பூசுவோம். என்ன அப்ப என்ன பிள்ளை இதுல வரும் பாருங்க, சிவ சிவ. என்ன அப்ப சிவ சிவ என்று சொல்லி திருநூறு பூசுவோம். என்ன சிவ அடுத்தது மூன்றாவது வினா பாருங்க பிள்ளைகள், கோபுரத்தை கீறு வணங்குவோம். கோபுரத்தை கீறு வணங்குவோம். நாங்கள் கோபுரத்தை கண்ட உடனே கோவிலுக்கு போன என்ன செய்வோம்? இப்படி கைகூப்பி வணங்குவோம். என்ன கைகூப்பி வணங்குவோம்? அப்ப என்ன இங்க வரும் பாருங்க, கைகூப்பி. என்ன பிள்ளைய கை கூப்பி. அப்ப கோபுரத்தை கை கூப்பி வணங்குவோம். கூப்பி கைகூப்பி வணங்குவோம். அடுத்த வினா பாருங்க பிள்ளைகள், நான்காவது, கீறு சொற்கேட்டு நடப்போம். ஓ, நாங்கள் யாருடைய சொல்லெல்லாம் கேட்டு நடப்போம் பிள்ளைகள்? இதுல இருக்கிற விடைய பாருங்க, பெரியோர். என்ன பெரியோருடைய சொல்லை நாங்கள் எப்பவுமே கேட்டு நடக்க வேணும். என்ன அனுபவம் உள்ளவர்கள் எங்களுக்கு நல்லவற்றைத்தான் கூறுவார்கள். என்ன பிள்ளைகள், அப்ப நாங்கள் என்ன செய்ய வேணும்? பெரியவர்கள் எல்லாம், வயது முதிர்ந்தவர்கள் எல்லாம், நமக்கு மூத்தோர்கள் எல்லாம் சொல்ற எல்லாத்தையும் என்ன செய்ய வேணும்? கேட்க வேணும். நல்லவற்றை எல்லாம் நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். அப்ப பாருங்க பிள்ளைகள், என்ன வேணும்? பெரியோர் கேட்போ. என்ன பிள்ளைகள் வேற, பெரியோர். என்ன இங்க பாருங்க, பெரியோர் 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 பாருங்க, என்ன பிள்ளைய
பெரியோ சொற்கட் போர். சரியா பிள்ளைகள், நேரங்கோ. வினா ஐந்து, என்ன? சுவாமி அறையில் கீறு ஏற்றுவோம். என்ன பிள்ளைகள், சுவாமி அறையில நாங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன ஏற்றுனாங்கன்னு பார்ப்போம். என்ன இங்க பாருங்க, விளக்கு. என்ன என்ன ஏற்றுனாங்க, விளக்கு. என்ன அப்ப என்னண்டு பிள்ளைகள் எழுதுவோம், சுவாமி அறையில் விளக்கு ஏற்றுவோம். என்ன அப்ப என்ன இதுல வரும், விளக்கு. சரியா பிள்ளையே, விளங்குதா? அடுத்த ஆறாவது வினா, பிள்ளையாருக்கு பிடித்த உணவு கீறு ஆகும். ஓ, என்ன பிள்ளையாருக்கு பிடித்தமான உணவு இங்க என்ன இருக்குன்னு பாப்போம். என்ன அவருக்கு அவள் எல்லாம் விருப்பம், ஆனா இங்க இருக்குது என்னன்னு பாப்போம். இங்க என்ன இருக்குன்னு பாப்போம். பாருங்க, மோதகம். என்ன பிள்ளையர் பாருங்க, பிள்ளையாருக்கு பிடித்த உணவு மோதகமாகும். மோதக பிரியன்னு சொல்றாங்க, என்ன? ஓ, அப்ப என்ன பிள்ளைகள் இங்க வரும், மோதகம். என்ன பிள்ளையாருக்கு பிடித்த உணவு மோதகம் ஆகும். சரியா பிள்ளைகள், விளக்கிட்டோம் உங்களுக்கு இந்த வினாவுக்கு விடை எழுதுறது எப்படி என்று. சரி, நாங்கள் அடுத்த வினாவுக்கு போவோம். சரியா பிள்ளைகள், பாருங்க செயல் ஐந்த பாப்ப. நாங்கள் இடைவெளியை நிரப்பி தேவாரத்தை பூர்த்தி செய்வோம். என்ன பிள்ளைகள் பாருங்க, எங்களுக்கு தேவாரம் தந்திருக்கு. அப்ப தேவாரம் நாங்கள் தொடங்கும் போது திருச்சிற்றம்பலம் சொல்ல வேணும். என்ன பிள்ளைகள், ஓ, அப்ப எங்களுக்கு இன்றைக்கு சொற்றுணை வேதி என்ன தேவாரம் இன்றைக்கு நாங்கள் இடைவெளி நிரப்ப போறோம். சரியா பிள்ளைய, மேலுக்கு எங்களுக்கு என்ன விடைகள் தந்திருக்குது. இந்த இடைவெளியில வரக்கூடிய வர வேண்டிய விடைகள் எங்களுக்கு தந்திருக்குது. அப்ப நாங்கள் சரியானவற்றை நாங்கள் நிரப்ப வேண்டும். பாருங்க பிள்ளைகள், சொற்றுணை வேதியன் பாருங்கள், சொற்றுணை வேதியன் இருக்கான். ஓ, என்ன அங்க இருக்கு சொற்றுணை வேதியன். அடுத்த பாருங்க, சோதி தந்திருக்கு. என்ன சொற்றுணை வேதியன் சோதி வானவன். என்ன பிள்ளையர் இங்க பாருங்க, வானவன் இருக்கான்னு பாருங்க. ஓ, என்ன இங்க இருக்கு சோதி வானவன். வா நே சொற்றுணை வேதியன் சோதி வானவன். அடுத்த அடிய பாருங்க பிள்ளைகள், பொற்றுணை திருந்தடி பொருந்த கை தொழ. சரியா பிள்ளைகள், பாருங்க அடுத்த வரிய பாருங்க. அடுத்த அடி என்ன, கட்டுணை பூட்டியோர். பாருங்க பிள்ளைகள், எங்களுக்கு இருக்கோண்டு கட்டுணை பூட்டியோர். ஓ, என்ன இங்க இருக்கு கட்டுணை பூட்டி.
கட்டுனை பூட்டியோ கடலினில் பாய்ச்சினும் இருக்கான்னு பாருங்க அவளே ஓ அம்மா நஞ்சு கடலினில் பாய்ச்சினும் கடலினில் பாய்ச்சினும் கடலினில் பாய்ச்சினும் நற்றுணையாவது பாருங்க பிள்ளைகள் நற்றுணையாவது என்ன பிள்ளைகள் நம்ம ஜீவாயவே என்ன பிள்ளையர் அப்ப நற்றுணையாவது நமச்சிவாயவே பாருங்க பிள்ளையர் நமச்சிவாயவே நமசிவாயவே நம சிவாயவே என்ன சொல்லப்படும் திருச்சிற்றம்பலம் என்ன பிள்ளையர் திருவாரம் ஆரம்பிக்கும் போதும் முடியும் போதும் நாங்கள் கட்டாயம் திருச்சிற்றம்பலம் சொல்ல வேண்டும் பாருங்க பிள்ளையர் சொற்றுணை வேதியன் சோதி வானவன் என்ன சோதியை போன்றவன் என்ன சோதியானவன் ஒளியானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கை தொழ என்ன பிள்ளையர் நாங்கள் என்ன இந்த இறைவனுடைய பொன்னான பாதத்தை கைகளாலே தொட்டு தொழுது நாங்கள் நம்பிக்கையோடு வந்து கும்பிட்டு வந்தால் கட்டுணை போட்டியோர் கடலினில் பாய்ச்சினும் என்ன கல்லால கட்டி கடலில் போட்டாலும் என்னவா அந்த நம சிவாய என்ற நாமங்களை காப்பாற்றும் என்று சொல்லி சொல்லிடும் என்ன அது இந்த திருவாரத்துல நாங்கள் இதை கற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்ப இவரை பாடியவர் யாரு திருநாவுக்கரசர் என்ன பிள்ளையர் இதை பாடினதா யாரு திருநாவுக்கரசர் இப்ப நாங்கள் திருவாரத்தை நாங்கள் நல்ல முறையில் பக்தியோட நாங்கள் பாட வேண்டும் செயலாறு பாருங்க பிள்ளையர் படங்களின் பெயர்களை எழுதுவோம் என்ன பாருங்க படங்களின் பெயர்களை நாங்கள் எழுத போறோம் பாருங்க முதலாவது படம் எங்களுக்கு தந்திருக்குது என்ன கோலம் பாருங்க அப்ப நாங்கள் கோலம் என்று எழுத வேண்டும் கோல கோலம் சரியா பிள்ளையாய் இரண்டாவது படத்தை பாருங்க என்ன தான் இருக்குது வெற்றிலை என்ன என்ன அப்ப நாங்கள் வெற்றிலை என்று எழுத வேண்டும் பூசை பொருட்களில் ஒன்று என்ன பூசை இப்போ அரிச்சனைக்கு கோயில நாங்கள் இது எல்லாத்தையும் கொண்டு போவோம் வெற்றிலை சரியா பிள்ளையர்
அடுத்து பாருங்க தேங்காய் அரிசனை பொருட்களில ஒன்று என்ன நாங்கள் கோயிலுக்கு போகும்போது கொண்டு போவோம் தேங்காய் தே சரியா பிள்ளைகள் அடுத்து பாருங்க குத்து விளக்கு என்ன நாங்கள் விளக்கு கொளுத்துறாங்களே என்ன நல்ல காரியங்கள் அதெல்லாம் வரையில இந்த குத்து விளக்கு நாங்கள் கொளுத்துவோம் சாமிக்கு குத்து விளக்கு ஏற்றி வைப்போம் என்ன குத்து விளக்கு குத்து விளக்கு சரியா இல்லையா அடுத்து பாருங்க தோரணம் என்ன தோரணம் உங்களுக்கு எல்லாம் நாங்கள் கட்டுவோம் தோரணம் என்ன தோ தோரணம் அடுத்தது பாருங்க பிள்ளையை என்னது கோபுரம் என்ன கோபுரம் கோபுரம் சரியா பிள்ளையாய் முதலாவது பாருங்க கோலம் இரண்டாவது வெற்றிலை மூன்றாவது தேங்காய் நான்கு குத்து விளக்கு ஐந்து தோரணம் ஆறு கோபுரம் சரியா பிள்ளைகள் விளங்கிட்டா உங்களுக்கு சரி இதோட நாங்கள் இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் அடுத்த வகுப்பில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் நான் உங்களை சந்திக்கிறேன் பிள்ளைகள் நன்றி